ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்லட்ஸ் மீடியா. எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். சோதட்டைங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம வந்து இப்போ கோடிலிங்கேஸ்வரன் கோயிலுக்கு நம்ம இப்படி போயிட்டுருக்கோம். இந்த கோயில் வந்து கோலார் கோல்ட் ஃபேக்ட்ரி கிட்டே இருக்குது. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான கோயில் தான். இது நாங்கள் போகிற வழியுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபுல்லாக ட்ரீஸாக இருந்துச்சு, பக்கத்துலலாம் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. நம்ம போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் மவுண்டெயின்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடிலிங்கேஸ்வரன் ஒரு கோயில், இந்த பேர் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா, இங்கே அந்த கோயிலில் வந்து 1 கோடி லிங்கம் வந்து வச்சுருக்காங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாமியார் தான் வந்து ஒரு லிங்கம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு வர எல்லா பக்தர்களுமே வந்து ஒரு லிங்கமாக வச்சு அது வந்து 1 கோடி லிங்கமாக வந்து மாறிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில், நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது, ரொம்ப நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வர்றதுக்காக பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்த ஒரு கோயில் தான் இது. நல்ல பார்க்கிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு பார்க்கிங் விடுற மாதிரி சூப்பராக வசதியாக வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள். இதுதான் கோயிலும், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. 1 கோடி லிங்கம் வச்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு கோயில் இது. இந்த கோயிலில் வந்து 1 கோடி லிங்கம் இருக்குதுல்ல, டெய்லி வந்து இந்த எல்லா லிங்கத்துக்குமே வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் விடாமலே டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து பூஜை பண்ணுறாங்க. சில ஐயருங்கள்லாம் வந்து இங்கே இருக்க 1 லிங்கத்தை கூட விடாமலே எல்லா லிங்கத்துக்கும் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. இந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கங்கே அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பிளான்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கங்கே வைக்கும் போது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த கோயிலுக்கு. இங்கே வந்து ஒரு லிங்கம் வந்து வச்சுருக்காங்க, ஒரு பெரிய லிங்கம் வந்து வச்சுருக்காங்க. அந்த லிங்கம் வந்து 108 ஃபீட் கிட்டே இருக்குது. அந்த லிங்கத்துக்கு நேராகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நந்தி ஒரு சிலையும் வச்சுருக்காங்க. அந்த சிலையோட ஃபீட் வந்து 35 ஃபீட் இருக்குது. ரெண்டுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும் போதே. இந்த வீடியோவில் நாங்கள் அதை காமிப்போம், ஸோ தட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்டில் இந்த கோயிலோட ஃபுல் வியூவே வந்து காட்டியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து சில சிலைங்கள்லாம் வந்து பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாமே ரொம்ப குட்டி 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 குட்டியாக தான் வச்சுருக்காங்களே நிறைய லிங்கம். ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இனிமேல் வீடியோ எடுக்கலாம், சூப்பராக இருக்குது.
அண்ட் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், அப்படியே ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க கோயிலை. ஒரு ஒரு சாமியெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அந்த சாமிக்கு பக்கத்தில் பேர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பெயிண்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலில் வந்து 1980 இயரில் வந்து இந்த மாதிரி ஒரு சாமியார் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை வச்சுருக்காங்க. அந்த லிங்கம் வச்சதுக்கப்புறம் தான் இனிமேல் எல்லா பக்தர்களும் வந்து வச்சதுனால அது கோடி லிங்கமாக வந்து மாறி இருக்கு. 1980 தான் வச்சுருக்காங்க இந்த ஒரு லிங்கத்தை. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கோயில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலுமே இனிமேல் லிங்கமாக தான் இருக்குமே. இங்கே வந்து அந்த பெரிய ஒரு லிங்கம் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அது அதுக்கு நேராகவே வந்து ஒரு நந்தி சிலையும் வந்து வச்சுருக்காங்க, அதுவும் இதுவும் ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது வேற லெவலாக இருந்துச்சு பார்க்கும்போது. எனக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சாமியெல்லாம் வேற அந்த கோயிலில் வச்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப பெருசு கோயில். ஸோ பெரிய லிங்கம்
ஸோ இப்போ நீங்கள் இந்த பெரிய லிங்கம் வந்து பார்த்துருப்பீங்க, அதுக்கு நேராக இருக்கிற அந்த நந்தி சிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலே வந்து எனக்கு அந்த ரெண்டு சிலையுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லா சிலையுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ரெண்டு சிலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா இது ரெண்டு இந்த எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கீங்க பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்கீங்க. லாங்கிலேருந்து நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ரெண்டு சிலையுமே. அதுவும் இல்லாமல் இந்தமாதிரி குட்டி குட்டி லிங்கம் வேறு வச்சுருக்காங்களாம், அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த கோயிலில் வந்து ஒரு மரம் வச்சுருக்காங்க, அந்த மரம் பேர் வந்து நாகலிங்கம் மரம் அப்படின்னு இருக்குது. இந்த மரத்தில் வந்து மேரேஜ் ஆகாதவங்க, இல்லை மேரேஜ் ஆகிட்டு அவங்க லைஃப்பில் எதனா பிரச்சனை இருக்கிறவங்க, கஷ்டப்படுற எதனா இருந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து இந்த மரத்தில் வந்து மஞ்சக்கயிறு வந்து அங்கே மாட்டிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணி அந்த மரத்தை வந்து சுற்றி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, இது நல்லதே நடக்கும். இந்த பெயிண்டிங்ஸே வந்து எந்த ஒரு அந்த பெயிண்டெல்லாம் விழுந்திருக்கிறது ஒரு இதுவுமே அவ்வளோ நீட்டாக இருக்குது. எங்கள் பாருங்கள் பக்கத்துலலாம் வந்து எலிஃபேண்டெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே சின்ன சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னே கூட ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த கோயிலோட ஃபுல் வியூவே நாங்கள் காட்டுறோம். நாங்கள் இங்கே சுற்றி வரத்துக்கே வந்து இந்த கோயில் ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி வரத்துக்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அதே மாதிரி வெயில் ரொம்ப அடிக்குது அந்த மாதிரி இதுனாலுமே ஒரு ஷட்டர் மாதிரி வேறு போட்டு வச்சுருக்காங்க அந்த சைடில் பாருங்கள். அங்கே அதுக்குள்ளேயும் வந்து சாமிங்கெல்லாம் வச்சுருக்காங்க லிங்கம் எல்லாம். இந்த மாதிரி வேறு வேறு சாமியும் வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. எங்க பாருங்க வேற வேற சாமி கூட இருந்தாங்க. இந்த பெரிய சிலைக்கே வந்து இந்த பெரிய லிங்கமும் இந்த நந்தி சிலைக்கும் காகவே சில பேர் ரொம்ப பேர் ரொம்ப ஆசைப்பட்டவங்கலாம் வருவாங்க. இங்க அந்த பெரிய சிலைக்காகவும் வருவாங்க, பிளஸ் வந்து இங்க ஒரு கோடி லிங்கத்தையும் சுத்தி பார்க்கறதுக்காகவும் வருவாங்க. நம்ம ரொம்பவே வசதியாக இருக்கீங்க. பார்க்கிங் பிளேஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, நல்லா பெரிய பிளேஸாகவும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நடுவில் நடுவில் வேறு பிளான்ட்டெல்லாம் வேறு வச்சுருக்காங்க. பிளான்ட்டெல்லாம் வச்சு அதை அழகாக மெயின்டெயினும் வேறு பண்ணியிருக்காங்க. பாருங்க ஃபுல்லாக காட்டுறோம். அங்கே தான் இந்த பெரிய லிங்கம் இருக்கு பாருங்க. அதுக்கு நேராகவே இங்கே நந்தி சிலையும் இருக்குது.